பயன்படுதல் பூமியின் தூள் வானத்து நட்சத்திரம் என்கிற அடிப்படையிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகின்றோம் அன்பானவர்களே பூமி பூமியின் தூளாக அதேவேளை மறுபக்கம் வானத்து நட்சத்திரங்களாக நமக்கு ஒரு பயன்பாடு இருப்பதையும் அப்படிப்பட்ட ஜனங்களை நாம் எழுப்ப தேவன் நம்மை பயன்படுத்துகிறதையும் குறித்து வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் இந்த ரெண்டு வார்த்தையுமே தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் இரு அம்சங்களாக காணப்படுகின்றது பூமியின் தூள் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் பதிமூன்று பதினான்கு தொடங்கி பதினாறு வரைக்கும் உள்ள வசனங்களில் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வசனத்தில் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதே வார்த்தையை யாக்கோபுக்கும் ஆண்டவர் திருப்பி சொன்னார் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம் அங்கேயும் பதினான்காம் வசனத்தில் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொன்னார் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அல்யா பொதுவாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு சந்ததியை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் அப்போ பூமியின் தூள் அது வந்து எண்ணிக்கைக்கு சொன்னது பூமியிலுடைய டஸ்ட் தூளை ஒருவராலும் எண்ண முடியாது அப்போ அதே போல ஆபிரஹாமுக்கு தேவன் கொடுக்க போகிற சந்ததியை ஒரு மனுஷனாலும் தொகையிட்டு தீராது அவ்வளவு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினார் லூயா ஸ்தோத்ரா பாருங்கள் ஒருவன் பூமியின் தூளை எண்ண முடியாது போல இன்றைக்கும் இந்த பூமியிலே இந்த தலைமுறையில் கூட பரம்பு இருக்கிற ஆபரகாமின் சந்ததியை ஒருவராலும் எண்ண முடியாது அவ்வளவு தூரம் அவர்கள் பரவி இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் மூலம் உண்டான சந்ததி அந்த சந்ததியே இன்றைக்கு பூமியில் பல தேசங்களில் பரவி இருக்கிறார்கள் யூதர்கள் அதிகமாக இஸ்ரேல் நாட்டில் இருந்தாலும் மற்றபடி அவருடைய பல கோத்திரத்தார் பல இடங்களில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தரு ஸ்தோத்திரம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார் இந்த பூமியின் தூள்னு சொல்லும் பொழுது பாருங்கள் பூமியின் மண்ணிலிருந்து பூமியின் தூள்னா டஸ்ட் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்லியிருக்கு சாயில் சாயில் மண் அந்த அந்த தூள் தான் கட்டி பிடிக்கும்போது மண்ணுன்னு சொல்லுவோம் இந்த மண் உலகத்தில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த மண்ணிலிருந்து தான் மரம் செடி கொடிகளெல்லாம் வளர்ந்து நமக்கு வாழ்வுக்கு ஒரு வாழ்வாதாரமாக காணப்படுகிறது இந்த பூமிக்கு மண்ணுக்குள்ளே ஆண்டவர் நல்ல தண்ணீரை நமக்கு வைத்திருக்கிறார் அந்த தண்ணீர்களை நாம் பருகி அது ஒரு ஜீவாதாரமாக நமக்கு காணப்படுகிறது இன்னும் ஆழமாய் போனால் எரிபொருள்கள் பூமிக்கடியில் இருக்கிறது திரவ வடிவிலே பெட்ரோல் டீசல் என்று பல கரசின் என்று பல விஷயங்கள் உள்ளே இருந்து எடுக்கப்பட்டு பார்த்தால் பொண்ணு இது மாதிரி காரியங்கள்லாம் இருக்கிறது கோல்டு உள்ள இருக்குது நிலக்கரி இருக்கிறது அயன் இரும்பு இருக்கிறது இப்படி நிறைய இது மாதிரி எல் இது மின இது தாது பொருட்கள் எல்லாமே இருக்கிறது ஸோ இப்படி இந்த பூமியை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான பூமியாக வைத்தார் ஆகவே காண்டோ சொல்லும் பொழுது இந்த பூமியின் தூளை போலன்னு சொல்லும்போது எண்ணிக்கைக்காக சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக இந்த பூமியிலும் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக அவள் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அல்ல அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு வருகிறது என்று கலாத்தியர் மூன்று பத்து பதினான்கிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே இந்த பூமியிலும் தேவ மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் உத்தவமாக இயேசுவின் சீடர்களாய் வாழுகிறவர்களுக்கு தேவ ஆசீர்வாதங்கள் உண்டு அல்லா அதே வேளையில் ஆபரகாமுக்கு சொல்லப்பட்டது போல அப்படியே காரியங்கள் நடக்குமா என்று கேட்டால் கிறிஸ்துவுக்குள்ளாக என்று சொல்லியிருக்கிறது அல்ல லூயா அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது எனவே எழுத்தின்படி எல்லாமே அங்கே நடந்ததெல்லாம் இங்கே நடக்கணும்னு சொல்ல சொல்லுவதற்கில்லை ஆனால் கிறிஸ்து மூலமாக இந்த பூமியிலே நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கட்டாயம் கர்த்தர் தருவார் அல்ல எல்லூயா புத்திர பாக்கியத்தை கட்டாயம் தருவார் ஒரு வேலை வாய்ப்பை கட்டாயம் தருவார் விவாகத்தை அவரே நடத்தி வைப்பார் ஒரு வீடு இல்லையா வீடு கட்டி தருவார் இதெல்லாம் பூமியிலே அடிப்படை காரியங்கள் இந்த அடிப்படை காரியங்களுக்கு கத்தர் சொல்லி இருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உனக்கு முதன்மையானது தேவன் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் நித்தியம் அவருடைய நீதி அதுதான் உனக்கு முக்கியம் நீ அதை அதிகமாக தேடு அப்போ அதோடு கூட இவைகளையும் தருவேன் அல்ல இல்லூயா கத்தருக்கு ஸ்தோதிரம் ஆகவே இந்த நல்ல ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது ஆனா நம்ம வந்து கண்டதுக்கும் ஆசைப்பட்டு அந்த மாதிரி போகக்கூடாது அது உலகத்தார் நாம் உன்னதத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் எனவே கண்டபடி ஆசைப்படக்கூடாது அதுக்கு தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு பூரணமான அதாவது நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வரமும் பரத்திலேயே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாம் பரத்தில் அவர் உருவாக்குகிறாரா அமேன் ராமேன் சொல்லுங்க பரத்தில் என்ன பண்றாரா உருவாக்குறாரா உருவாக்கி குறித்த வேலையில் பிதாவானவரிடத்திலேருந்து என்ன செய்யுமா இறங்கி வரும் அமேன் அது உலகத்தில் உள்ள எந்த நன்மையானாலும் சரி அங்கே உருவாக்கி தான் இங்கே அனுப்புவார் ஆவிக்குரிய எந்த வரங்களானாலும் சரி அதையும் அங்க உருவாக்கி தான் இங்க என்ன பண்ணுவார் அனுப்புவார் எனவே இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்போ எனக்காக என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்கு ஆண்டவர் அங்க என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ அது ஒன்றையும் இழந்து போகாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கணும் மற்றபடி தேவன் உருவாக்காத ஒன்றை நாம உலகத்தில் ஆசைப்பட்டு அதை அடையும்படி போனால் அங்கே தான் கடனுக்குள்ள ஆகிறது வேற பல சிக்கல்களுக்குள்ள சிக்கி போகிறது இதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் அப்போ நமக்கு நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிற கர்த்தர் அவர் பூலோக தகுப்பனை போல அல்ல பரலோத்தின் தகுப்பன் மிகவும் கரிசொனை உள்ளவர் நம்ம வாழ்க்கைக்கு முழுசுக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் அல்ல ஏகோவா ஈரே தேவான் ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்க பலி செலுத்த போயிட்டு பலி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என் பிள்ளை திகைப்பான் ஐயோ பலிப்படத்தை கட்டிட்டு சும்மா போட்டுட்டு போறேனே என்று திகைப்பான்னு உள்ளதையே முதல்ல நினைச்சி அவனுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த கர்த்தர் அல்லூயா அப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கும் சகலத்தையும் ஒவ்வொரு டே டு டே பேசிஸில் ஒரு ஒரு நாளுக்குரிய பேசிஸ்ல ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமீன் சும்மா கையை தூக்குறது இல்லை உண்மையாய் விசுவாசித்தால் இந்த அற்புதங்களை நாம் அனுதினமும் காணலாம் அல்ல இல்லையோ அதனால உங்களுக்கு எது தேவையோ எது குறைவு ஏற்படுதோ உடனே அங்கே தான் நோக்கி பார்க்கணும் பறத்துக்கு நேராகத்தான் உங்கள் கண்களை என்ன செய்யணும் நான் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த அசை வரும் அல்ல இல்லையா சோ கர்த்தருக்கு நேராக கர்த்தருக்கு நேராக கீப் லுக்கிங் டு ஜீசஸ் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருங்கள் அப்போ இயேசுவையே எந்த காரியத்துக்கும் நோக்கி பாரு குறை வந்துன்னா உடனே அடுத்த மனுஷனை நோக்கி பார்க்காது அடுத்த மனுஷன் போய் கை நீட்டுறதுக்கு உடனே ஓடக்கூடாது தான் பார்க்கணும் அப்பா என்ன தாங்க என்று கேட்கும்போது அவர் தருவார் அல்ல இல்லையா சில காரியத்தை நமக்கு வச்சிருக்க மாட்டார் அப்போ அதை நோன்னு சொல்லிடுவார் நோன்னு சொன்ன பிற போய் அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவர் தெளிவா சொல்லியாச்சு இது உனக்கு வைக்கல அப்படி சொல்லிட்டாரு சரியா சொல்லிட்டாருன்னா அதை விட்டுறணும் அது தீமைக்கு எதுவானது கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில காரியங்களை தருவார் ஆனால் இப்போ அதுக்குள்ள காலம் கனியவில்லை மீன் தருவார் ஆனால் காலம் இன்னும் அதுக்குள்ள காலம் அவர் குறித்து வச்சிருக்கிறார் அந்த காலத்தில் தருவார் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அல்லூயா அதனால ஆண்டவர் அப்படி செய்வார் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பதுல சொல்லியிருக்கு தாயின் கருவில் நாம் உருவாகும் பொழுது நம்முடைய எலும்புகள் ஒவ்வொன்றும் என்னைக்கு உருவாகணும்னு கூட டேட்டு குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறாரா அல்ல லூயா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவர் சும்மா எழுதி வைக்க மாட்டார் வேத வசனம் சமூலமும் சத்தியம் ஒரு வார்த்தை கூட அவமா போகாது ஸோ நிச்சயமாக நம்ம கருவில் உருவாகும் பொழுது பரலோகத்தின் தேவன் நமக்கு அவ்வளவு க கேர் பண்ணி ஒவ்வொரு எலும்பும் என்றைக்கு உருவாகணும்னு கூட எழுதி வச்சு நடப்பித்தவர் ஒவ்வொரு பொருட்கள் உங்கள் வீட்டில் ஒரு புத்திர வாக்கியம் மற்றள்ள ஆசீர்வாதங்கள் என்னைக்கு வரணும்னு அவர் டேட்டு குறித்து வச்சுருப்பார் அல்ல லூயா அதை நீங்கள் விசுவாசியுங்கள் முந்தி கூட நான் அந்த வசனங்களை படிக்கும் பொழுது என்னமோ இருக்கும் ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார் இருக்கும் அப்படி நினச்சிக்கிடுவேன் இப்போ சமீபத்தில் சிலர் ஜபம் பண்ண வருவார்கள் ஃபஸ்ட்டர் எனக்கு எல் ஃபோர் ப்ராப்ளம் நமக்கு இது என்னடா எல் ஃபோர் ப்ராப்ளம் ஒன்றும் புரியாது பிறதான் கேட்டால் அது ஒவ்வொரு எலும்புக்கு ஒரு நம்பர் போட்டு வச்சுருக்காகலாம் மெடிக்கல் சயின்ஸில் அப்போ டாக்டர்ஸ் வந்து அது எந்த எலும்பில் பிரச்சனை அது சொல்கிறாங்க இது எல் ஃபோரில் பிரச்சனை எல் ஃபைவ்ல பிரச்சனை அது வேற எல்லாம் பேர் டாக்டர்ஸே ஒவ்வொரு எலும்புக்கு பேர் போட்டு எண்ணிக்கை பண்ணி வச்சுருக்காங்கன்னா உண்டாக்கின தெய்வம் கருவிலே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் இவ்வளவு தூரம் பரத்துல எல்லாமே திட்டமிடப்படுகிறது எல்லாமே உருவாக்கப்படுகிறது அது இறங்கி வந்து நம்ம கையில் சேர வேண்டிய நாளும் நேரமும் கூட குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையா விசுவாசிங்க அல்லேலூயா அப்ப நல்ல தைரியம் வரும் அப்போ நல்ல பலன் உண்டாகும் நிச்சயமாக எந்த காரியத்திலும் நாம் சோர்ந்து தளர்ந்து போகவே மாட்டோம் அல்லேலூயா சோ ஸோ இப்படி கர்த்தர் ஒவ்வொன்றையும் நமக்கு மிக அழகாய் செய்கிறார் அதனால் கண்டதுக்கும் ஆசைப்பட்டு நம்ம வந்து ஒரு உலகத்தான போல என்ன செய்யக்கூடாது வாழ கூடாது எமி கார்மிக்கேல் அம்மையார் என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மிஷினரி இருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய சாட்சியை சரித்திரத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடைய தாயார் இவங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார்களாம் அப்ப ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவார்களா மகளே நம்ம தேவனிடத்தில் கேட்கக்கூடிய எந்த ஜபத்துக்கும் மூணே விதமான பதில் தான் வரும் ஒன்று எஸ் அடுத்தது நோ என்ன ஒன்று வெயிட் இந்த மூன்று பதில் தான் வரும்னு சொல்லி அதான் உண்மை நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது அதன் பரத்தில் அவர் நமக்கு உருவாக்குன விஷயம்னா அதை உடனே தர சித்தம்னா டக்குன்னு எஸ்னு உடனே தந்துடுவார் அதுதான் நாம் பெற்றுக்கொள்கிற அநேக அற்புதங்கள் கேட்ட உடனே கர்த்தர் செய்கிறார் ஆச்சரியமா இருக்கு நிறைய செய்கிறார் சில காரியங்கள் நமக்கு வைக்கல நமக்கு வைக்கல அதை தந்தா நம்முடைய ஆத்மாவுக்கு கேடா இருக்கும்னு அவருக்கு தெரியும் அவரை விட்டு பின்வாங்கி போவோம்னு அவருக்கு தெரியும் அப்படி கேடானதான் ஆண்டவர் ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டாரு தர மாட்டார் அதனால நோன் சொல்லிடுவார் சொல்லிடுவார் பவுல போஸ்தலன் அவர் வந்து அவர் அற்புத சுகம் கிடைச்சிருக்கு ஐதிகு செத்து போனவன உயிரோட என்ன பண்ணார் எழுப்பினார் இல்லையா அவருடைய உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்துக்கொண்டு போய் சுகம் பெற்றார்கள்னு பைபிளில் எழுதியிருக்கு இந்த மனுஷனுக்கு ஒரு சரித கஷ்டம் மூன்று முறை அதற்காக பண்ணார் ஆண்டோ சொன்னாரு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படி அர்த்தம் என்னன்னா இதை நான் சோகமாக்க மாட்டேன் சொன்னார் இதை நான் மாட்டேன் அது பவுல் சொல்றாரு எனக்கு அதிகமான வேதவசன வெளிப்பாடுகள் இருக்கிறது பரலோக வெளிப்பாடுகள் இருக்கிறது அந்த வெளிப்பாடுகள் ஜாஸ்தியா இருக்கனால பெருமை வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப பெருமை வந்து என் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் இதை எனக்கு ஒரு முள்ளாக என்னை குட்டும் சாத்தானின் தூதனாக என் சரீரத்தில் வச்சுட்டாரு அல்ல லூயா அது எப்பவும் தொந்தரவுப்படுத்தாது இவருக்கு கொஞ்சம் நல்லா பயன்பட்டு வரும்பொழுது கொஞ்சம் பெருமை அப்படியே வரும் அது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியது அது அப்படியே எலும்பன உடனே இந்த வேதனையும் கூட சேர்ந்து எழும்பிடும் அப்போ இந்த வேதனை வந்தவுடனே அவருக்கு அது ஒரு சிக்னல் தெரியும் நம்மளை தாழ்த்தணும் அல்ல லூயா அப்படியே தன்னை தாழ்த்துவார் அது மாறி போயிடும் இதுதான் அப்போ சில வேளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க நம்ம கேட்குற தரமாட்டேங்கிறார் அதுக்கு காரணம் உண்டு அல்ல இல்லையா நீ ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது நீ கேட்கறதெல்லாம் தந்து உன் ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு கூட கேட்கறதெல்லாம் கொடுத்துருவீங்களா ஐயோ இது இந்த பிள்ளை இப்படி கேட்குது இது கொடுக்க கூடாது என்று நமக்கு தெரிகிறது அல்லவா பரம தகப்பனுக்கு எல்லாம் தெரியும் அல்ல இல்லையா அதனால அவர் கரெக்டா சில காரியங்களை தர மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார் அல்லூயோ சில காரியம் தருவேன் ஆனால் காத்துரு அதுக்குள்ள வேலை இன்னும் வரலை ஆமே பிள்ளைக்கு ஆப்பிள் பிள்ளை வந்து ஆப்பிள் கேட்டனா அவனை சந்தோஷமாக கொடுப்பேன் பிள்ளை ஆப்பிள் சாப்பிட கேட்டுட்டு வீட்டில் ஆப்பிள் இருக்குது கொடுத்துருவோம் அதுக்கு அது கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கத்தியை கூட நான் தான் இப்போ வெட்டுவேன்னு கேட்கும் கத்தியை கொடுப்பீங்களா அதுக்கு காலம் இருக்கிறது நீ வளர்ந்த பிறகு நீ கத்தியை என்ன செய்யலாம் எடுத்து வெட்டலாம் இப்போ உனக்கு நான் வெட்டி தருவேன் அதான் நீ கேட்ட ஆப்பிள் உனக்கு எஸ் கிடைச்சிது ஆனா நீ கேட்ட கத்தி வெயிட் அதுக்கு காலம் கனியவில்லை அல்ல இதுதான் காலத்துக்கு முன்ன சில காரியங்களை தந்தா தவறாக பயன்படுத்திடுவோம் இதெல்லாம் ஞானமுள்ள தாப்பனாகிய நம்முடைய தேவனுக்கு தெரியும் எனவே அவர் அழகாய் அதனதன் வேலையில் சரியா தருவார் மூன்றியோவான் ஒன்று சொல்லுகிறது ரெண்டு சொல்லுகிறது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகொள்ளுகிறேன் அப்போ தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கும் பொழுதும் விவேகமாக ஆசீர்வதிக்கிறார் இல்லையா ஏன்னா உன்னுடைய ஆத்மா முதல்ல நல்லா வாழணும் அதுபோல் மற்ற எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ணு வாழ்ந்துரு நீ ஆத்மாவை ஓவர் டேக் பண்ணி பூமியில் பெருசாயிட்டேன்னா நிச்சயம் ஆத்மாவுக்கு ஆபத்து வந்துடும் அதனால் உன் ஆத்மா ரொம்ப முக்கியம் உன் ஆத்மா வாழ்கிறது போல மற்ற எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யணும் வாழ்ந்து சுகமா அப்போ இந்த வசனங்கள்ல நமக்கு தெரியுது கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு தான் விரும்புகிறார் ஆனால் அவருக்கு நம்ம வாழ்க்கை பற்றி தெரியும் நமக்கு என்ன எதிர்காலத்தை அவர் வச்சிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும் அதை கணக்கிட்டு கரெக்டாக நமக்கு உருவாக்கி அனுப்பி கொண்டே இருப்பார் அல்ல இல்லையா ஸோ நம்முடைய ஆசைகள் பலதும் எழும்பும் பொழுது இது தேவனுக்கு பிரியமா என்கிற கேள்வியும் கூடமே எழும்பணும் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு எந்த பொருள் மேலே ஆசை வருது அந்த சொத்தை வாங்கிடலாமா இந்த வாகனத்தை வாங்கிடலாமா அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமான்னு பொழுது உடனே கூடவே உங்கள் சிந்தனையில் எழும்ப வேண்டியது கர்த்தருக்கு இது பிரியமாக இருக்குமா கர்த்தருக்கு சித்தமா சொல்லுங்க கர்த்தருக்கு திரும்ப சொல்லுங்க கர்த்தருக்கு சித்தமா இதுதான் அடிக்கடி நமக்குள்ளே எழும்பணும் இல்லை இல்லையா ஏன்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லாதது நமக்கு வேண்டாம் அவர் நமக்கு நிறைய நம்மளை விட நிறைய நமக்கு நம்ம நினைக்கிறத விட நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஆமேன் அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைக்க வேளை கண்கள் கண்டதும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை அவ்வளவு பெருசாக வச்சிருக்கார் அதை பெறதுக்கே ஒரு வாழ்நாள் காலம் போதாதுங்க அதுக்கு பிறகு என்னத்துக்கு அதுக்கு வெளியே போய் நம்ம ஆசைப்படுறோம் தேவையே இல்லை இல்லை இல்லையா ஸோ பூமியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார் அல்ல உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் வாலாக்காமல் தலையாக்குவார் நிச்சயமாக பூமியிலே இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு நீதிமானை துன்மார்க்கனுடைய கையில் நினைச்சிக்க மாட்டார் அவனுக்கு முன்பாக தலை குனிய விட மாட்டார் அவருடைய காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டனுடைய கையில் நினச்சிக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் உனக்கு உரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் சொல்லுங்க வாய்க்காதே போவோம் வாய்க்காதே போகும் அதுக்கு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு நான் ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிஷ்டூரம் பண்ணுகிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் சொல்லிவிட்டு சொல்கிறாரு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ அப்போ இந்த முந்தின வசனத்தை படிக்கும்போது நம்ம நல்ல விசுவாசம் வரும் கொல்லன்னா யார் பிளாக் ஸ்மித்து இந்த ஆயுதத்தை எல்லாம் உண்டு பண்ணுற ஆளுக்கு பேர் தான் கொல்லன் ஸ்மித்து அப்போது இந்த அழித்து நிர் நிஷ்டூரமாக்குறவன்னா யாரு இந்த கொல்லன் பயன்படுத்தின ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடியவன் ஒரு போர் வீரன் வச்சுக்கோங்களா அவனுக்கு கொல்ல என்ன செய்யறான் உருவாக்கி கொடுக்குறான் ஆயுதங்களை இவன் எடுத்துகிட்டு போய் எதிரி என்ன செய்யறான் வெட்டுறான் அவன் தான் கெடு அழித்து நிஷ்டூரமாக்குகிறவன் அப்போது ஒரு ஸ்மித்தையும் நான் தான் படைச்சான்ப்பா சோல்ஜரையும் நான் தான்ப்பா படைச்சேன் அதனால் ஏன் அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் உனக்குறதும் வரவே முடியாது அல்ல லூயா நீ ஆயுதத்தை பற்றி பயப்படாத ஆயுதத்தை உண்டாக்கினவனே நான் தான் அவனே என் தான் இருக்கான் நீ ஆயுதத்தை பயப்படாத அதை மந்திரவாதியாக இருக்கலாம் வேற ஒருத்தனா இருக்கலாம் நான் தான் ஏன் அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு அல்ல சொல்லுங்க இதெல்லாம் நல்ல வாக்கு தத்தங்கள் மந்திரவாதியை கண்டு பயப்படாதீங்க ஒரு சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க கோழியில மந்திரவாதம் செய்து இவங்க வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்களாம் காம்பவுண்டுக்குள்ளே அப்போது இவங்களுக்கு என்னென்னா அவன் கோழி இங்கே வந்தால் விடமாட்டானே சாயங்காலம் தேடுவானேன்னு பார்த்தா தேட மாட்டான் அப்புறம் இவங்க ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டு அந்த கோழியை கறி வச்சு சாப்பிட்டுட்டாகலாம் ரெண்டு மூணு கோழியை இப்படி சாப்பிட்ட பிறகு கோழி அனுப்புகிற மந்திரவாதம் நின்று போச்சான் எப்படி பார்த்தீங்களா அதான் நல்ல விசுவாசம் உள்ள பிள்ளைகள் அல்ல லூயா ஆமாம் சிலர் முட்டையை கண்டாலே பயம் முட்டை சாப்பிட ஆசை தான் ஆனால் முட்டை வாசப்படியிலே இருந்துச்சுன்னா அவ்வளோதான் வீட்டை விட்டே ஓடிடுவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பயப்படவே கூடாது நமக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை அல்லூயோ ஆனால் உலகத்தில் இருக்குது புரியுதா நமக்கு விரோதமா இல்லை யாக்கோவுக்கு விரோதமா இஸ்ரேவேலுக்கு விரோதமா அது இல்லை ஆனால் உலகத்தில் இருக்குது அது நடந்துக்கிட்டு இருக்குது பெரிய பிஸ்னஸாக நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊர் அதுக்கு ஃபேமஸ் அல்லா அதனால் கத்தோடைய பிள்ளைகள் எந்த ஆயுதத்துக்கும் பயப்படக்கூடாது மந்திரவாதியின் ஆயுதம் மதவாதியின் ஆயுதம் இப்போ ரொம்ப வருது நமக்கு மதவாதிகளுடைய ஆயுதங்கள் ரொம்பவே வருது பயப்பட வேண்டாம் எல்லாம் அந்த மதவாதியாக இருக்கானே அவனையும் படைச்சது கர்த்தர் தான் அல்ல இல்லையா இந்த மந்திரவாதியாக இருக்கானே அவனையும் படைச்சது யார் தான் ஸோ இந்த பூமியில் இப்படிப்பட்ட நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இவைகளுக்காக எல்லாம் ஜபம் பண்ண வேண்டும் வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கணும் அல்ல வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜபிச்சா ரொம்ப பிரயோஜனங்கள் வரும் ஏன்னா இருதயத்தில் விசுவாசத்தை அதை நீதியாக எடுத்துக்கிறாரு அதே விசுவாசத்தை காரியத்தை வாயினால் அறிக்கை இட்டால் ரட்சிிப்பு அல்லது விடுதலை கிரியை உண்டாகும்னு சொல்லியிருக்கார் சரிதானே ரோமர் பத்து பத்தில் சொல்லியிருக்காரு நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அதனால தேவ பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸில் கடைசி ரெண்டு வார்த்தை சொல்ல முன்னாலும் நீங்களே சொல்லணும் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணனீங்கன்னா அது பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்கும் அலை லூயா அலை லூயா கத்தருக்கு நிச்சயமாக வாயினால் அறிக்க பண்ணுங்க வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்க விழுந்து போன ஒருத்தனை தூக்கி எடுக்கிறதுக்கு மேல இருந்து ஒரு பெரிய ஒருத்தன் வீசி கொடுக்கறான்னு சொன்னா அந்த தான் ஒரு வாக்குத்தத்தம் அந்த கயரை இந்த மனுஷன் என்ன செய்யணும் உறுதியா பிடிச்சுக்கிடணும் அவன் அக்கறை சேர் மட்டும் அதை என்ன செய்திட கூடாது விட்டு விலகிற கூடாது கை இருந்து விட்டுற கூடாது அதுதான் கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நீ தரித்திரத்துக்குள் இருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தம் தந்தாருன்னா அதை உறுதியாக பிடிச்சிக்க நீ அந்த ஆசீர்வாதத்தில் வரும் வரைக்கும் ஒரு நாள் கூட வாக்குத்தம் ஆகிய கயிற விட்டுற கூடாது அல்ல இல்லூயா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்ட ஒரு பாதுகாவில் தருவேன் சொல்லியிருக்கிறார் இல்லையா அதை ஆவியானவர் நினைப்பூட்டியாச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய பாதுகாவலாக இருக்கும் இல்லை எந்த வாக்குத்தத்தமோ அதை விட்டுறக்கூடாது ஆனால் அந்த வாக்கு தத்துவத்துக்கு எதிரடையான சூழலை கூட வரலாம் அப்பவும் இதை விட்டுறக்கூடாது இதுதான் நடக்கும் கத்தர் சொல்லி இருக்கிறார் இதுதான் கடைசியில் நடக்கும் எசைக்கியா ராஜா அவன் ஆண்டு கொண்டிருந்த பொழுது அந்த எரிசலை பட்டணத்தை சுற்றி சனகரியம் என்கிற அசீரிய ராஜா அவர் படையை அனுப்பி முற்றுகை போட்டுட்டான் அப்போ முற்றுகை போட்டிருக்கும்போது அங்கே ரப்ஸாக்கை ஒருத்தன் வந்து நின்று ரொம்ப இதெல்லாம் பேசினான் மிரட்டுனான் இந்த படை வந்த உடனே எசைக்கியாவை தெரிஞ்சு போச்சு இவங்கள நம்ம எதுக்க முடியாது திரளான படை வல்லமையான படை ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ அவன் உடனே தன் ராஜ வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ரெட்டு வஸ்திரத்தை உடுத்திட்டு ஓடி போய் தேவாலயத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணினான் அல்லா பொதுவாக ராஜாக்கள் யுத்தம் வந்துச்சுன்னா மந்திரி சபையை கூட்டுவாங்க அடுத்து இராணுவத்தை ரெடி பண்ணுவாங்க இவன் அதெல்லாம் விட்டுக்கிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு ஓடி போய் தேவாலயத்தில் உட்காந்து என்ன பண்ணான் ஜோம் பண்ணான் அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தீர்க்கதரிசியாக ஏசாயாட்டை ஆள் அனுப்பியிருந்தான் தீர்க்கதரிசி சொன்னார் ஒன்றும் நடக்காது அவன் திரும்பி போயிடுவான் நீ பயப்படாதே அல்ல இதுதான் தேவ வார்த்தை நல்லா கவனிச்சுங்க பெரிய படம் வந்து நிக்குது எதுக்க முடியாது இவன் ஜெபம் பண்ணும்போது இவனுக்கு கிடைத்த வார்த்தை என்னது அவன் போயிடுவான் அவன் உள்ளே வரமாட்டான் அதான் வார்த்தை அப்போ இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இவன் தைரியமாக இருந்தான் அப்படி நாட்கள் போகுது அவன் போன மாதிரி தெரியல அப்போ இவங்க இன்னும் கஷ்டமாக இருக்குது அதுக்கடையில அவன் இன்னொரு கடிதம் அனுப்பி விடுறான் மிரட்டல் கடிதம் இந்த கடிதத்தை வாங்கின இசைக்கியாவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் நம்ம ஜெபம் பண்ணோம் ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு ஆனா இப்ப தீர்க்க தரிசனத்துக்கு எதிர்மாராம் நடக்குது அவன் திரும்ப கடிதம் அனுப்பியிருக்கானே ஆனாலும் இசைக்கியா அந்த கடிதத்தையும் தூக்கிட்டு திரும்பவும் ஆலயத்துல போய் ஆலயத்துல ஆண்டு முன்னால் முன்னால அதை வாஸ்து காட்டி ஜோம் பண்ணான் அல்ல அதுதான் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அவன் விடல என்னத்தை ஏசாயா சொன்னார் இப்போ தலைகீழாலாம் நடக்குது நம்ம என்னத்துக்கு சர்ச்சைக்கு போனோம் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி உட்காந்து என்ன பிரயோஜனம் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அவாமா போச்சே அப்படிலாம் அவன் பேசலை அவன் திரும்பவும் விசுவாசத்தோடு இதை கடிதத்தை கொண்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட தான் போனான் ஆனால் உண்மை நடந்தது என்ன தெரியுமா அதுக்கு பிறகு ஏசாயாவும் யசிக்காகவும் சேர்ந்து பிரார்த்தித்தார்கள்னு இருக்குது அன்றைக்கு ராத்திரியே கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சு ஐயாயிரம் பேரை ஒருத்தனை காலி பண்ணிட்டான் அந்த அன்னைக்கு ராத்திரியே அந்த சனகரீமும் என்ன பண்ணிட்டான் திரும்பி ஓடி அவன் செத்து போனான் அவனுக்கு எதிராளி அவனோட ஒரு பெலசாலி எத்தியோப்பியன் ஆகிய திராக்கான் ஒருத்தனை எழுப்பி விட்டுட்டாரு அப்போது இவன் என்னைக்கு ஜோம் பண்ணானோ ஃபஸ்ட்டு என்னைக்கு ஏசாய தீர்க்கதம் சொன்னாரோ அன்னைக்கே கிரியை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அல்ல எதிரி படைக்குள்ள ஒரு கிரிய நடக்குது என்ன அந்த திராக்கா என்பவனை கத்தர் எழுப்பிட்டார் அப்போ சனகரி தெரிஞ்சு போச்சு இனி இப்போ இப்ப கை வைக்கக்கூடாது நமக்கு நம்மளோட பலவான் வந்திருக்கிறான் அவனை எதிர்கணுன்னு அவன் அதுக்கு ரெடி ஆகிறான் ஆனால் ரப்ஸாக்கை என்ன பண்ணுறான் வந்ததே வந்தது ஒரு மிரட்டலாவது பண்ணுவோன்னு கடிதத்தை அனுப்புகிறான் அவனே தோல்வி முகத்தில் நிற்கிறான் ஆனால் இது எல்லாம் இசைக்காவுக்கு அன்னைக்கு தெரியாது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறதான் தெரியும் ஓஹோ சம்பவங்கள் இப்படியான் இதே மாதிரி தான் நமக்காக கர்த்தர் அங்கே கிரியை செய்து கொண்டே இருப்பார் அல்ல லூயா கர்த்தர் கிரியர் செய்து கொண்டு நமக்கு உடனடியாக வெளிப்படாது நம்ம உடனே ஐயோ தீர்க்க தரிசனம் எல்லாம் போய் வாக்குத்தமெல்லாம் என்ன ஆ ஆண்டோர் சொன்னது என்னாச்சு இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா இழந்து போவீர்கள் அலை லூயா தலைகீழா சூழ்நிலை நடந்தாலும் கர்த்தர் என்னோடு பேசினார் ஐயா கர்த்தர் எனக்கு தெளிவாக சொன்னார் ஐயா இதுதான் நடக்கும்னு சொல்லி உறுதியா அந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டே இருங்கள் அலை லூயா கர்த்தரதை செய்வார் ஆபிரகாமுக்கு உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கணாரு கடற்கரை மணலை போல இருக்கணுன்னாரு வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொன்னார் ஆனால் ஒருவனுக்கும் இல்லாத சோதனை அவனுக்கு தான் தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் பிள்ளை என்கிற எந்த அறிகுறியும் கிடையாது பார்த்தீங்களா எவ் யாருக்கு வாக்குத்தமோ அவனுக்கு தான் போராட்டம் யாருக்கு தீர்க்க தரிசனமோ அவனுக்கு தான் போராட்டம் மற்றவன் எல்லாம் சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறான் ஆனால் ஒரு பெரிய காரியத்துக்காக வாக்குத்தம் பெற்றவனுக்கு நினைச்சு பாருங்களேன் அவனுக்காண்ட ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் பிள்ளை பிறந்தது ஈசாக்கு ஆகவே உங்களுக்கும் சில காரியத்தில் பிரச்சனையாக இருக்கா ஐயோ எல்லாருக்கும் நடக்குது என மட்டும் ஏன் நடக்கலை அந்த உலகத்தானுக்கெல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நடக்கல கர்த்தர் உன்னை குறித்து பெரிய காரியத்தை சிந்திச்சிருக்கிறார் அல்லையிலூயா அல்லையிலூயா மனம் தளர்ந்து போகாதீங்க சூழ்நிலையை பார்த்து வாழுகிறவர்கள் நாம் அல்ல நாமோ தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல சொல்லுங்க விசுவாசித்து நடக்கிறவர்கள் அல்ல இல்லூயா தரிசித்து நடக்குன்னா பார்த்து பார்த்து நடக்கிறது சூழ்நிலையை பார்த்து பார்த்து நடக்கிறது அப்படி வாழ்கிறவர்கள் அல்ல நாம் கர்த்தரை விசுவாசித்து அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவர் தந்த தரிசனத்தை விசுவாசித்து அதை பற்றிக்கொண்டு எழுதப்பட்ட தேவ வார்த்தையை விசுவாசித்து பற்றிக்கொண்டு நாம் நிற்கும் பொழுது இந்த பூமியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்லூயா உன் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல தேவனுடைய மகிமையான காரியங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அதை நிச்சயம் கர்த்தர் செய்வார் இரண்டாவதாக இந்த பூமியின் தூள் என்பது பூமியிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நம் மூலம் பிறரை ஆசீர்வதிக்கிற ஒரு பயன்பாட்டை காட்டுகிறது இரண்டாவதாக முக்கியமான விஷயம் வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பை ஆண்டவர் சொல்றார் ஆதியாகமம் பதினைந்து நான்கு ஐந்து ஆறு வசனங்கள்ல அதை சொல்லுகிறார் ஆர் சாரி ஐந்தாம் வசனத்திலே அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஒரு இப்ப பாருங்கள் இன்னொரு வார்த்தை சொல்றார் வானத்து நட்சத்திரங்கள் அதுவும் எண்ணிக்கை எண்ண முடியுமா நட்சத்திரங்களை என்ன முடியாது இன்னைக்கு சயின்டிஸ்ட்டுகள் வந்து நிறைய நட்சத்திரங்களுக்கு பேர் போட்டிருக்காங்க பேர் போட்டு போட்டு இப்போ எல்லா நட்சத்திரமும் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க புதுசாக நட்சத்திரங்கள் வந்து கொண்டே இருக்குன்றாங்க நல்லா கவனிச்சிங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து புதுசாக நட்சத்திரங்கள் வர்றதையும் நாங்கள் பார்க்குறோம் அது நீ தான் புதுசாக பார்க்குற கர்த்தர் அன்னைக்கே படைச்சு வச்சுட்டார் அல்ல லூயா அப்போ கர்த்தர் படைச்சு வச்சதை நீ இன்னும் எண்ணி முடிக்க ஒன்னால முடியலை என்பதுதான் உண்மை சரிதானே அப்போ இந்த நட்சத்திரங்களை எண்ணி முடிக்கவே முடியாது கர்த்த சொன்னார் உன்னுடைய சந்ததியையும் இப்படி தான் எண்ணி முடியாததாக இருக்கும் ஆனால் அதில் சொல்ற வார்த்தை நட்சத்திரங்களை போலன்னா அது வானத்துக்குரியது அல்லா பூமியின் தூளுன்னு சொன்னால் பூமிக்குரிய ஒரு காரியத்தை காட்டுது வானத்து நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது எங்கே காட்டுது அது உயர்ந்த ஒரு காரியம் தெய்வீக காரியம் அதை காட்டுகிறது அப்போ இந்த ஜனம் அபரகாமே உடைய சந்ததி வெறும் பூமிக்குரிய சந்ததி இல்லை அது வானத்துக்குரிய சந்ததி அல்ல லூயா சந்ததி அல்ல லூயா அதைத்தான் கர்த்தர் அடுத்து சொல்றார் அப்போ முதலாவது நான் இந்த வானத்துக்குரிய சந்ததியை குறித்து ரெண்டொரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு இந்த ஆபரகாம் அதை எப்படி பெற்றெடுத்தான் என்று சொல்லி சொல்லி முடிக்க விரும்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததினு சொல்றாரு அது என்ன சந்ததி முதலாவது அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி சொல்லுங்க அது சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி அந்த கிறிஸ்துவின் சந்ததி பீலையாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் என்னாகமோ இருபத்தி நான்கு பதினேழு அப்ப சொல்லும் பொழுது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல என்று சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம்யக்கோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் அந்த பிழை ஆமுடைய தீர்க்க தரிசனம் பாருங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றார் அல் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் இயேசு ஒரு பெரிய நட்சத்திரமாக உதிக்கப் போகிறார் அவரே சொன்னார் நான் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் அல்யா அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவைப் பற்றி பழைய ஏற்பாட்டிலே மோசை காலத்திலே வாழ்ந்த அந்த பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் அதைத்தான் உறுதிப்படுத்தி பவுல் சொன்னார் கலாத்தியர் மூன்று பதினாறிலே ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்ப ஆபிரஹாமின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு பிழையாமை கொண்டு சொன்ன அந்த ஒரு சந்ததி அது நட்சத்திர சந்ததி கிறிஸ்துவாகிய விடிவெள்ளி நட்சத்திரத்தின் மூலம் பிறப்பிக்கப்படுகிற ஒரு சந்ததி அந்த சந்ததி தான் விசுவாசிகளாகிய நீங்கள் என்று பவுல் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார் அல்ல லூயா இன்னும் வழக்கமா சொல்றாரு அந்த கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பது பாருங்க நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அல்லேலூயா அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகளுக்கு நாம் எழுத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியா இல்லாம இருந்தாலும் ஆவிக்குரிய ஒரு இணைப்பை ஏற்படுத்தி வைக்கிறார் அல்லேலூயா அந்த ஆபரகாமின் சந்ததிக்கு நான் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவனுடைய ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக வானத்து நட்சத்திரங்களாகிய சந்ததியாக இன்றைக்கு எழும்பியிருக்கிறது கிறிஸ்து என்கிற பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல நாமும் அந்த நட்சத்திரங்களாய் அவருடைய சந்ததியாய் அவருடைய சீடர்களாய் எழும்பியிருக்கிற நாம் தான் அல்லா அலிலூயா எனவே நம்மை ஆண்டவர் பார்க்கும்போது இந்த பூமியின் தூள் என்று நினைக்கிறத பார்க்கிலும் வானத்து நட்சத்திரங்களாய் நம்மை பார்க்கிறார் ஒரு அலுவலியா சொல்லுவோம் அந்த மேன்மையான சிந்தை நம்முடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்கள் இந்த சந்ததி பிரகாசிக்கிற சந்ததி இந்த சந்ததி யாரு பிரகா என்ன நட்சத்திரம்னாலே என்னதுதான் பிரகாசிக்கிறது சரிதானே இருளிலே பிரகாசிக்கும்படி கர்த்தர் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்னு சொல்லியிருக்கு சூரியனுக்கு தன்னில் தானே வெளிச்சம் இருக்கு அது பகலில் பயங்கரமா வெளிச்சமாக்குது அப்புறம் சந்திரனுக்கு தன்னில் தானே வெளிச்சம் கிடையாது சூரியனுடைய வெளிச்சத்தை எடுத்து இது பிரதிபலிக்குது நட்சத்திரங்களுக்கு தண்ணில் தானே வெளிச்சம் உண்டு அப்போது இந்த நட்சத்திரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் ஸோ இதுதான் பிரகாசிக்கிற ஒரு சந்ததி அப்ப இந்த உலகத்துல இந்த நட்சத்திர சந்ததிக்கு இந்த தெய்வ மக்களுக்கு கிறிஸ்துவின் சந்ததிக்கு வேலை என்னன்னா நீ பிரகாசித்து கொண்டே இருக்கணும் அல்ல இருளில் வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண கர்த்தர் உங்களை தான் யாரா வச்சிருக்காரு இந்த பிரகாசிக்கிற நட்சத்திரங்களா வச்சிருக்கிறார் தான் பரிசுத்த ஆவிய நமக்கு தந்தார் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அப்போ சில ஒன்னு எட்டு சொல்லுது நீங்கள் எல்லா இடங்களிலும் யாரா இருப்பீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் அல்லாசுவ வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த பிரகாசம் வரணும் நம்ம வாழ்க்கையில் மங்கி போய் கொண்டிருக்க கூடாது கட்டப்பட்டவர்களா இருக்கக்கூடாது உங்களை சுற்றி புறஜாதிகள் அல்லது பிற மதஸ்தர்கள் வாழுகிறார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் வாழுகிறார்கள் அவர்கள் மத்தியில நீங்க வாழ்கிற வாழ்க்கை பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்குத்தான் தேவ மக்களை டெய்லி ஜபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணாட்டா அவன் வாழ்க்கை இருளடைய ஆரம்பிக்குது நீ நல்ல ஜோம் பண்ண ஜோம் பண்ண கிறிஸ்துவின் ஒளி பரிசுத்தாவின் மூலமாக உனக்குள் இன்னும் இன்னும் பிரகாசிக்கிறது அல்ல லூயா நன்றாக ஜபம் பண்ணுங்கள் டெய்லி காலையில் அந்த ஜப வாழ்க்கை இருக்கணும் குடும்பமாக சேர்ந்து உட்கார்ந்து பாடி ஆராதித்து ஜபம் பண்ணணும் இதை ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே உங்கள் வீட்டில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கும் அல்ல லூயா பக்கத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் கட்டாயம் கிடைக்கும் அமேன் ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல நாம் பைபிள் படிக்க படிக்க நம்ம உள்ளத்துக்குள்ள ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் அலலூயா இந்த வசனம் கால்களுக்கு தீபமானது பாதைக்கு வெளிச்சமானது வசனத்திலிருந்து வெளிச்சம் கிடைக்குது பரிசுத்த ஆவியின் மூலம் பிரகாசம் கிடைக்குது ஸோ இவைகளை நன்றாய் பயன்படுத்தி நீங்களும் நானும் மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டியவர்கள் அல்ல அவனும் தானே இப்படி இருக்கானே அப்படி இருக்கானேன்னு பார்க்காதீங்க உன்னை அழைத்த தேவன் உனக்கு இந்த வேத சத்தியத்தை கற்றுத்தந்த தேவன் உனக்குள் பரிசுத்த ஆவியை வைத்த தேவன் உனக்கு ஒரு நல்ல பரிசுத்த சபை ஐக்கியத்தை தந்த தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது நீ பிரகாசிக்கிற சாட்சியா இரு அல்லூயோ யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அநேகர் அவனுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் கண்டீர்கள் என்று இயேசு சாட்சி கொடுத்தார் அல்ல லூயா நீங்கள் உங்கள் ஊரில் அப்படிப்பட்ட வெளிச்சமாக மாறணும் வேலை பார்க்குற இடத்துல அப்படிப்பட்ட வெளிச்சமாக மாறணும் அவன் லஞ்சம் வாங்கினான்னா கூட போய் லஞ்சம் வாங்கக்கூடாது அவன் ஊழல் செய்யான்னா கூட போய் கம்பெனி கொடுக்கக்கூடாது அதிலெல்லாம் அந்த இருளின் கிரியையில் அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் தனித்து நின்று வெளிச்சம் கொடு அல்லை லூயா திருட்டு கொலபாதகம் வஞ்சகம் துரோகம் சதி திட்டங்கள் இதுல நாம பங்காளிகளா இருக்கக்கூடாது அல்லா அல்லா விபச்சாரம் வேசித்தனோ கெட்ட காரியங்கள் ஏது பக்கமும் போயிடக்கூடாது பைபிள் சொல்லுது அவைகளுடைய பேர் முதலாய் பரிசுத்தவான்களுக்குள் சொல்லப்படக்கூடாதுன்னு பேசியல சொல்லியிருக்கு அல் லூயா ஒரு பேச்சு கூட அடிபடக்கூடாதான் இந்த மாதிரி அறுவறுப்புகளை பற்றி அப்போ நம்ம எவ்வளவு பிரகாசிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் ஒரு அல்லயா சொல்லுங்க இந்த பிரகாசம் வரணும்னா கத்துறது தான் அதை தரணும் நம்மளால் உண்டாக்க முடியாது ஆனால் நம்ம ஒழுங்காக உட்காந்து ஜோம் பண்ணணும் டெய்லி பைபிளை நல்லா வாசிக்கணும் ஆண்டவர் நமக்குள்ள உணர்த்துற காரியங்களில் திருந்த வேண்டியதில் திருந்தணும் செய்ய வேண்டியதை செய்யணும் விட்டு விட வேண்டியதை விட்டு விடணும் இவ்வளோந்தான் அப்படி நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னா நிச்சயமாய் நமக்குள்ள இருந்த அந்த பிரகாசம் உண்டாகும் அல்ல இல்லையா ஸோ நம்ம கிறிஸ்துவின் சந்ததி ரெண்டாவது நம்ம பிரகாசிக்கிற நட்சத்திர சந்ததி அது மட்டும் இல்ல இந்த சந்ததி வழிகாட்டும் சந்ததி இந்த சந்ததிக்கு இன்னொரு பேர் எப்படி கொடுக்கலாம் வழிகாட்டும் சந்ததி மத்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அல்லே இயேசுவை காணும்படி ஞானிகளுக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின நட்சத்திரத்தை பற்றி பார்க்கிறோம் ஆகவே நட்சத்திர சந்ததியா இருப்பீர்கள்னு சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் என்ன நீங்கள் வழியை கண்டவர்கள் இயேசுவை கண்டுபிடித்தவர்கள் பின்பற்றுகிறவர்கள் மாத்திரமல்ல இது தெரியாத மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் உரையில் இல்லையா சொல்லுவோம் அடிக்கடி இந்த கன்வென்ஷன்ல சுவிசேஷம் அறிவிக்கிறத பற்றி ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்துகிட்டே இருக்கிறார் நீங்கள் பெற்ற கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கையை பற்றி பிறரோடு சொல்லுங்கள் பிறரோடு சொல்லுங்கள் அதான் நற்செய்தி உங்களுக்கு பெருசாக பிரசங்கம் பண்ண தெரியலை பிரசங்கம் பண்ண ஆண்டு சொல்லலை நீ பெற்றதை மற்றவனுக்கு சொல்லு இல்லையா ஐயா நான் குடிகாரனாக இருந்தேன் குடியை விடவே முடியல ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தார் இயேசுகிட்ட சொன்னேன் இன்னைக்கு குடியிலேருந்து விடுதலை தந்தார் என் வாழ்க்கை நல்லா இருக்கு இப்படி ஒரு குடித்து கொண்டு இருக்கிற போய் சொன்னீங்கன்னா அதுதான் சுவிசேஷம் அதுதான் உங்கள் சாட்சி அல்ல லூயா இயேசு இந்த போதையிலேருந்து விடுவிப்பார் சொல்லுங்க கடன்பட்டு கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க பயப்படாத தற்கொலை இருக்கலன்னு முடிவு பண்ணிடாத ஊரை விட்டு ஓடணும்னு நினைக்காத நீ இயேசுவை நோக்கிப்பார் நானும் ஒரு நாள் கடனில் கஷ்டப்பட்டேன் இயேசுவை நோக்கி பார்த்தேன் அவர் பாதத்துல விழுந்தேன் என்ன இன்னைக்கு விடுதலையாக்கி வச்சிருக்கிறாரு உனக்கு ஏசு நன்மை செய்வாரு அல்ல லூயா இதான சாட்சி சபையில மட்டும் ஒரு சாட்சி சொல்லிட்டு திருப்தி அடைஞ்சு உட்கார்ந்து அந்த தேவை உள்ள மனுஷன் போய் என்ன பண்ணுங்க உங்க சாட்சியை சொல்லுங்க அதுதான் வழிகாட்டும் நட்சத்திரம் அல்ல வியாதியஸ்தன் போயிட்டு ஒவ்வொருத்தரும் பல காரியம் சொல்லுவார்கள் இவர்களே டாக்டர்ஸ் ஆயிடுவார்கள் அங்க போய் கையை பிடிச்சி பாக்குது காலை பிடிச்சி பாக்குது காதை பிடிச்சு பாக்குது ஐயோ இது இப்படி வச்சுட்டு இருக்காதிங்க வச்சிட்டு இருக்க அவன் பயத்திலே செத்து போவான் அப்படி சொல்லாதீங்க நீங்க டாக்டர்ஸா டாக்டர் கரெக்டா செக் பண்ணிட்டு உள்ளதை சொல்லுவார் உனக்கு அதுவும் தெரியாது இப்படிதான் பாருங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு வந்து பாவம் அந்த குடும்பம் இன்னைக்கு சங்கடத்துல இருக்கு பாருங்க இதெல்லாம் சொல்லாம வியாதிஸ்டா போய் துர்ச்செய்தி சொல்லி கொண்டு கூடாது அங்க போனா நற்செய்தி சொல்லி ஜாமினிட்டு வரணும் அல்லா உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துன்னா தைரியமாக சொல்லணும் இயேசு ஏன் நான் வியாதி படுக்கையில் கிடந்தேன் ஏசுவை கூப்பிட்டேன் ஏசு எனக்கு சுதந்தார் நீ பயப்படாத இயேசு நோக்கி கூப்பிடு நானும் உனக்கா ஜோ பண்ணுறேன் எங்க சர்ச்சிலையும் சொல்றேன் ஜோ பண்ணுவாங்க அப்படி ஒரு தைரியம் நச்செய்தி சொல்லுங்க அல்ல இல்லூயோ ஆகவே தேவ பிள்ளைகளே நீங்கள் வியாதியஸ்தரை பார்த்தா அந்த சாட்சியை சொல்லுங்க எந்த பிரச்சனையில் இருக்காங்களோ உங்க அனுபவம் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா வசனத்தை சொல்லுங்க இல்லை வேற ஒருத்தருக்கு அனுபவம் தெரிஞ்சா அதை சொல்லுங்க இது அவங்களுக்கு வழிகாட்டும் இயேசுவிடத்தில் வந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வழிகாட்டும் அல்ல இல்லையோ இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் எத்தனைவே திணறி பெரிய பிரச்சனை அதுதான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க யாரோடு தொடர்பு வச்சிருக்காக பெற்றோருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எல்லாம் நெட் ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்குது அப்போ நெட் ஒர்க்கை எப்படி இவங்க கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ரொம்ப சங்கடம் பழைய காலத்தில் கிராமத்தில் வெளியே எல்லாம் ஓடி சாடி விளையாடி அப்படி ஒரு இது இருந்தது இப்போ அது எங்கே போயிட்டேன்னா இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்கும் போயிட்டு அங்கே தான் எல்லாம் நடக்குது பேச்சுவார்த்தை யாருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறேன் நிறைய பேர் ஏமாந்துருக்கா பேப்பரில் நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் அதனால தான் தெய்வ மக்களே விசுவாச பிள்ளைகளே உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு வேண்டாம் எதுக்கு கல்யாணத்தன்னைக்கு உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஆண்டவர் தருவார் அது உன் கணவன் அவர் போதும் உனக்கு உனக்கு கல்யாணத்தன்னைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தருவார் அது உன்னுடைய மனைவி போதும் அதுக்கு முன்னாடி தேவையில்லாதது வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொல்லாத உலகம் அல்ல லூய்யா ஃப்ரண்டாகத்தான் அறிமுகமாகும் அதுக்கப்புறம் அது பேக்காக மாறும் சரிதான சொல்கிறது முதல்ல எல்லாம் நல்லவர்களை போல தான் நல்லவர்களை போல தான் வருவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு பேப்பரில் அதை பற்றி விவரமாக ஒரு ஆள் எழுதியிருக்காரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கு தினகரன் பேப்பர் கொண்டு போட்டாங்க எடுத்து பார்த்தா இந்த தர்மபுரி எடிஷனில் தான் அது இருக்குது தெளிவாக எழுதியிருக்கார் அதில் ஒன்று போட்டிருக்கிறாரு ஒரு சின்ன பாக்ஸ் நியூஸ் போட்டிருக்காரு என்ன நல்லவர்களைப் போல் நடித்து பிறகு இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத காரியம் செய்து வக்கர புத்தியினாலே பலாத்காரம் கற்பழிப்புக்கு கொண்டு போகிறான் அப்படி சொல்லலாம் அப்போ இவன் இவன் எப்படி நம் நினைக்கிறான் அவன் பேசுறது பழகிறது எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ மற்ற பசங்கள்லாம் கெட்ட பசங்கள் இவன் தான் நல்லவன் என்னை அப்படி விசாரிக்கிறான் இப்படி அன்பு பாராட்டுறான் நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்கிறான் ஆனால் அவன் எல்லாம் நல்ல காரியம் சொல்லி உள்ளுக்கு கண்ணியை வச்சுருக்கான் அது பிறகுதான் வெளிப்படும் உன் வாயின் வார்த்தையை அவன் பிடிச்சிக்கிடுவான் நீ போட்ட இந்த என்ன போஸ்டா பதிவு இதையெல்லாம் அவன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவான் உன் ஃபோட்டோஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சிருவான் எல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் அவன் கைக்குள்ளே ஒன்று பிடிச்சி வச்சுட்டு அடுத்து அவன் ரூட்டு மாறி செயல்படுவான் இதுதான் இன்னைக்கு நடக்குது ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அல்லா பிறருக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் நாமே இருளாகி போகக்கூடாது விழுந்து போகிற நட்சத்திரங்களை போல நாம ஆகிடக்கூடாது ஏனென்றால் வலுசற்பமானது தன்னுடைய வாலினாலே வானத்து இப்போ பிரகாசித்து கொண்டிருக்கிற வானத்து நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து கீழே தள்ளும் என்று வசனம் சொல்லுகிறது அல்ல வானத்திலே பிரகாசிக்கிற சாட்சிகளாய் வாழுகிற அதை பூமியிலே பிரகாசிக்கிற சாட்சிகளாய் வாழுகிற நட்சத்திர சந்ததி நாம் பூமியிலே பிறருக்கு இயேசுவாகிய வழியை காட்டக்கூடிய நட்சத்திர சந்ததி நாம் நம்மளை இழுத்து என்ன செய்திடக்கூடாது கீழே போட்டுற வாலிபர்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாரும் கவனமாக இருக்கணும் நம்மை சத்ரு தன் தந்திரமாகிய வாலினாலே போதகமாகிய வாலினாலே இழுத்து கிளை தள்ளுறதுக்கு என்ன செய்திடக்கூடாது இடமே கொடுத்துடக்கூடாது அல்ல லூயா ஸ்தோத்ரம் வழிகாட்டும் சந்ததி அடுத்தது வெளிப்படுத்தல் ஒன்று பதினாறுல யோவான் பார்த்த தரிசனத்திலே தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை அல்லேலூயா அதை பற்றி கீழே விளக்கம் கொடுக்கும் பொழுது அந்த குத்து விளக்குகள் சபைகள் இந்த இயேசு வலது கையில ஏந்தி இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த சபையின் தூதர்கள் அது சபையின் தூதன்னா தேவதூதன் தூதன்னா சபையில தேவதூத கொடுக்கக்கூடிய தேவ ஊழியக்காரனை காட்டுகிறது அலிலுயா அப்ப தேவ ஊழியர்கள் அது இந்த நட்சத்திர சந்ததியில் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை கர்த்தத்துடைய வலது கருத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு ஏந்தி கொண்டிருக்கிறார் ஒரு அலிலுயா சொல்லுவோம் இந்த சந்ததி சபையின் தூதர்களாக இருக்கக்கூடிய சந்ததி இந்த சந்ததி இன்னும் இன்னைக்கு ஊழியக்காரங்க தேவை ஒவ்வொரு பட்டணங்களிலே ஊழியங்கள் தொடங்க வாய்ப்பு வருகிறது ஆனா ஊழியக்காரங்க இல்ல எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் ஊழியக்காரங்க இல்லையே எல்லா ஸ்தாபனமும் இதைத்தான் சொல்லுது ஐயா ஊழிய வாசல் திறந்து கொண்டிருக்கு அனுப்புறதுக்கு ஊழியக்காரங்க இல்ல ஆகவே அறுவடைக்கு அறுவடையாளர்கள் எழும்பும்படி அறுப்புக்கே ஜமான் ஆகிய கத்தரை நோக்கி நாம் அதிகமாய் ஜபம் பண்ண வேண்டும் அல்ல அது மட்டுமல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி பெரியவர்களே உங்களில் யாரை இந்த மாதிரி நட்சத்திரங்களாக முழு நேர ஊழியத்திற்காக மிஷனரி ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த மாதிரி தரிசனங்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறதா அந்த மாதிரி சொப்பனங்களை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறாரா அந்த மாதிரி சிந்தனை ஆண்டோர் போட்டு கொண்டிருக்கிறாரா உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் உனக்கு இந்த வார்த்தை டெய்லியும் பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையாவது வந்து கொண்டிருக்கிறதா உண்மையில் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது அல்ல நீ அதற்கு இருதயம் திறந்து கொடு ஐயோ அது அழைப்பான்னு எப்படி தெரியும் பலருக்கு குழப்பம் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படி ஒரு அழைப்பின் சத்தம் ஒரு காட்சியின் மூலமோ ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமோ பிரசங்கத்தின் மூலமோ உள் உணர்விலோ வந்துக்கிட்டு இருக்குண்ணா நான் நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவே நீங்கள் அழைத்தா நான் வர்றதுக்கு ஆயத்தம் பான் அப்படி திறந்து கொடுத்துட்டா போதும் புரியுதா உங்களுக்கு திறந்து கொடுத்துட்டா அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அல்ல அதுதான் வேறு ஒன்றும் நீங்கள் போட்டு குழம்போ வேண்டாம் இதுவா இதுவானு நிமித்தம் பார்க்க போகண்டா ஒன்றும் செய்யண்டா ஆவிக்குரிய குறி கேட்கவும் போக வேண்டாம் என்ன மந்திரவாதம் குறி வேற தீர்க்க தரிசிகளை தேடி போய் இப்போ குறி கேட்கிறாங்க பலர் அதுவும் அதுக்கு ஜமானம் தேடி போக வேண்டாம் உங்கள்கிட்ட ஆண்டு ஒரு ஒன்று சொல்லணும்னா அதை கரெக்டாக கொண்டு வந்து சொல்லுவார் அல்ல லூயா நீங்கள் ஆண்டோடைய அழைப்பின் சத்தம் திரும்ப திரும்ப வருதுன்னா அதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொண்டுட்டா போதும் இடம் கொடுத்துட்டா போதும் அதுக்கு பிறகு கத்தர் அதில் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிருவார் அல்ல லூயா அது ஒருவேளை ஆண்டோடைய அழைப்பின் சத்தம் இல்லைன்னா அது அங்கே மங்கி போயிடும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அம்மேன் ஸ்தோத்திரம் அற குறையா நீ ஊழியத்தில் வர வேண்டாம் சிலர் என்ன பண்ணுவார்கள் ஊழியத்தில் வந்து அஞ்சு வருஷம் ஆன பிறகு எனக்கு அழைப்பு இருக்காது தெரியல தலையில் கை வச்சு ஜோமண்ணி சொல்லுங்க பாஸ்டர் தலையில கை வச்சு ஜோமண்ணி சொல்லுங்க பாஸ்டர் இப்படி எல்லாம் நம்ம ஆகிடக்கூடாது ஆகவே அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் முதலாவது என்ன செய்து கொள்வோம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் அதுக்கு எளிதான வழி இதுதான் அடிக்கடி அடிக்கடி அது வந்து கொண்டிருக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அது வந்து கொண்டு உடனே உள்ளம் திறந்து ஆண்டவரே உங்கள் உங்க அழைப்புக்கு நான் என்னைக்கும் ரெடி ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா போதும் அந்த வாசல் திறந்துனாலே அது கிரிய செய்ய ஆரம்பிச்சிடும் அல்ல நீங்கள் அப்படிப்பட்ட மக்களாக கத்துடை கைகளில் ஏந்தி பயன்படுத்தப்படுகிறவள்ளாய் எழும்புங்கள் தானியல் பனிரெண்டு மூணு சொல்லுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ பாருங்க ஆத்தம ஆதாயம் செய்கிறவர்கள் நம்மளை என்ன சொல்றது அது வானமண்டலத்தில் உள்ள ஒளியை போல லூயா காலையில் ஒரு ஒளி வரும் பார்த்தீங்களா வானமண்டலத்தில் டூலை அந்த ஒளியை போல நம்மளை சொல்றார் அடுத்தது நட்சத்திரங்களை போலன்னு சொல்றார் ஆகவே நட்சத்திர சந்ததி ஆத்துமாதாயம் செய்யும் சந்ததி அல்லா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் ஆண்டவரதை விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து துடிக்க துடிக்க சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தார் அந்த ரத்தம் இந்த தலைமுறையில் வீணா போக நாம விடக்கூடாது அது நம்மையில் விழுந்த பொறுப்பு இந்த தலைமுறையில் நம்ம ஓடி ஓடி சொன்னால் பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினால் அன்றைக்கு இயேசு சிந்தனை ரத்தம் இந்த தலைமுறையில் பிரயோஜனப்படும் அல்ல இல்லையா நாம் சொல்லாமல் இருந்து விட்டால் ஏசு அன்னைக்கு சிந்தனை ரத்தம் பட்ட பாடு இந்த தலைமுறையில் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம கையில் இருக்கு நாம் ஆத்மாக்களை என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஆதாயப்படுத்த வேண்டும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் அல்ல அது மட்டுமல்ல ஒன்று குரந்தியர் பதினான்கு நாற்பது நாற்பத்தி ஒன்றை கவனியுங்கள் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே அடுத்த நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் சூரியனுடைய மகிமையும் வேறே சந்திரனுடைய மகிமையும் வேறே நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேற மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலும் அப்படியே இருக்கும் அல்லேலோயா அப்போ நாற்பதாம் வசனம் என்ன சொல்லுது ரெண்டு மேனிகளை சொல்லுது ஒன்று வானத்துக்குரிய மேனிகள் இன்னொன்று பூமிக்குரிய மேனிகள் இன்றைக்கு நாம பூமிக்குரிய மேனிகளாய் மட்டும் போயிடக்கூடாது நம்ம யாரா மாறணும் சொல்லுங்க வானத்துக்குரிய மேனிகளாக மாறணும் அதுதான் நட்சத்திர சந்ததி நம்ம பூமியின் தூளை போன்ற சந்ததியாய் மட்டுமல்ல பூமியில வாழுகிற நாட்கள் அந்த ஆசீர்வாதம் ஆனா நம்ம கவனமும் ஆயத்தமும் எல்லாம் எதுக்காக சொல்லுங்க வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததி சொல்லுங்க வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததி அல்ல நம்ம இடமே வேற இல்லையா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது அதே போல நம்ம சிந்தையும் நம்ம வாழ்க்கையும் எல்லாம் மேலானதாக இருக்கணும் ஆமேன் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசு வீட்டு இருக்கிற ஒரு ஆளாக சொல்லுது எல்லாம் சேர்ந்து சொல்லண்டாம்மா சொல்லுங்க மேலானதையே சிலர் இந்த வசனம் படிக்கல போல மேலானதையே தேடுங்கள் அப்படி தானே அதையே நாடுங்கள் அப்போ நம்ம இந்த பூமியில் உள்ள பணம் பொருள் செல்வம் இதை மட்டும் தேடிக்கிட்டு இருந்தால் போதாது அங்கே தேடணும் ஏன்னா நம்மளே வானத்துக்குரிய மேனி ஆமையன் நம்ம பூமிக்குரிய மேனி கிடையாது நித்தியமாக நம்ம எங்கே தான் போய் இருக்க போகிறோம் வானத்தில் இருக்க போகிறோம் பர்லோத்தில் இருக்க போகிறோம் ப பரம எருசலேம் பட்டணத்தில் உள்ளே இருக்க போகிறோம் ஒரு ஆமைன்னு சொல்லுவோம் எனவே இந்த வானத்துக்குரிய மேனி நம்ம மகிமை வேற பூமிக்குரிய மேனியாக வாழ்கிற உண்டிய மகிமை வேற இன்னைக்கு பாருங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா உபவாச ஜபம் விழிப்பு ஜபம் மற்றள்ள காரியங்களில் நீங்கள் அதிகமாக எதுக்கு ஜம் பண்ணுறீங்க இன்றைக்கி நிறைய பேர் நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுருக்கு நல்ல பலமாக பவராக இருக்கா வல்லமையாக இருக்காங்க ஆனால் ஜபம் முழுசம் வீடு கட்டணும் இனி அது கூடுதல் பணம் சம்பாதிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அத்தனை உபவாச ஜபக்குறிப்போ அத்தனையாக தான் அப்போது நீங்கள் பூமிக்குரிய மேனி தான் வண்டி பூமியில் தான் ஓடிக்கிட்டு நான் பரிசுத்தம் ஆகணும் அன்பாக இருக்கணும் மன்னிக்க கிருபதாரம் உங்களை போல சுபாவம் திருந்த உங்களை போன்ற சுபாவமாக என் சுபாவம் மாற கிருபதாரம் இதெல்லாம் எத்தனை பேர் ஜபிக்கிறோம் இந்த பைபிளில் பவுல போஷனும் எத்தனையோ ஜபக்குறிப்பு எழுதி வச்சுருக்கார் ஒன்று கூட பூமிக்குரியதாக தெரிய மாட்டேங்குது அவ்வளோமே என்ன குறிப்பு தான் பார்த்தீங்களா சிங்கப்பூர் நாட்டில் ஒரு முறை ஒரு போட்டி வச்சாங்களாம் ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட்டையும் விட்டு அடுத்த ரன்வேயில் ஒரு ஃபாஸ்ட் அன்னைக்கு உள்ளதில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு காரையும் விட்டு கார் ஜெயிக்குமா ப்ளைன் ஜெயிக்குமான்னு சொல்லி ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி வச்சாங்க ரெண்டும் ஒரே டைம் ஸ்டார்ட் ஆகி போச்சுது கார் ஸ்பீடாக போய் ஜெயித்துருச்சு ஆச்சரியம் ஆனால் ஒன்று என்னென்னா கார் எத்தனை ஸ்பீடாக போனாலும் பூமியில் தான் ஓடும் ஆனால் இந்த ஃப்ளைட்டு ஓரளவு போயாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் ஏறி மேலே 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 போகும் இல்லை லூயா நம்மெல்லாம் காரா நம்மெல்லாம் ஃப்ளைட்டா ஆண்டோ சொல்லிட்டார் கழுகுகளை போல ஷட்டைகளை அடித்து ஓ ஆமாம் நம்ம அப்படியாக்கும் இங்கே போட்டு டயரில் இருக்க வண்டிகள் அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நம்ம உபாச ஜபத்துலையும் ஃபுல் பரிசாவிடைய வல்லமையை உலகத்துக்கே பயன்படுத்திட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் நம்ம பூமிக்குரிய மேனி தானே இன்றைக்கி வானத்துக்குரிய மேனியாக மாறுங்க அல்ல லூயா நம்ம ஆசையெல்லாம் பூமி தான் சும்மா வாய் சாட்சி சொல்லி பழகியாச்சு அது மட்டும் பரலோகத்தை சொல்லும் ஆனால் இங்கே பரலோகத்தை பற்றி ஒன்றுமே கிடையாது எல்லாம் உலகத்தான போல தான் ஆமாம் கேட்குறதும் சொல்கிறதும் ஒன்று விஷயம் வந்தால் உலகத்தான் எப்படி செய்யாதோ அதே மாதிரி செய்யுது அதே மாதிரி பேசுகிறது இது பூமிக்குரிய மேனி இன்னைக்கு தெய்வ மக்கள் உணர்வடையணும் நம்ம வாழ்க்கையே வேற அல்லை உன்னதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலும் பரலோக பிரஜைகளை போல வாழணும் நம்முடைய நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிறது அல்லை எனவே தெய்வ மக்களே பூமிக்குரிய மேனிகளாய் மாறக்கூடாது இன்றைக்கு உங்க உள்ளத்துல அடிக்கடி பூமியை பற்றியே சிந்தை பரலோகத்தை பற்றி சிந்தை இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு அதை திருந்தணும் ஆமேன் அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அடிக்கடி இயேசுவேன் சொல்லுங்க உங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவியானவரோடு பேச தொடங்குங்க அப்படி பண்ணும் பொழுது அவர் ஈஸியா நம்மளை வானத்துக்குரிய உருவாக்க முடியும் இடம் கொடுத்தா போதும் ஆவியானவர் இருக்கிறார் வசனம் இருக்கு சபை இருக்கு இந்த மூணும் தான் பரிசுத்தமாகறதுக்கு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு பரலோக பாக்கியம் பெறதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது எந்த மூன்று பரிசுத்த ஆவி சொல்லுங்க பரிசுத்த வேதாகமோ பரிசுத்த சபை இந்த மூன்றும் ஆண்டவு தந்திருக்கிற ஏதுக்கள் இந்த மூணையும் யார் நல்லா பயன்படுத்துறாங்களோ அவங்க தானாக இந்த மேன்மைக்கு தயாராக்கப்படுவார்கள் அல்ல இல்லையா பைபிள் கையிலே இருக்கு டெய்லி வாசிங்க நல்லா வாசிங்க ஆண்டவுட்ட ஜோ பண்ணிட்டு இதை புரிய புரிய வச்சு தாங்கப்பா இதுல இருந்து என்னோட பேசுங்கப்பா நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பான்னு கேட்டுட்டு வாசிங்க அந்த பைபிள் வசனத்து மூலம் ஆண்டவர் பேசுவார் அமேன் ரெண்டாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றீங்க நல்லா கை வைத்து ஒரு சொல்ல முடியுமா ஓ பிரை சொல்லாள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்போ பாருங்கள் அபிஷேகம் பெறுவது பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து வாசம் பண்ணுவது அவர் நம்மளை உருவாக்க ஆரம்பிக்கிறார் அவரோட ஐக்கியமாக இருங்க அடிக்கடி பேசுங்க கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து ஆவியானவரோட பேசுவீங்க அப்போ இது வரைக்கும் உங்கள் சிறையாக வச்சுருந்தீ அவரை சிறையில் அடைச்சி போட்ட மாதிரி உங்கள் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை இப்படி வாழக்கூடாது டெய்லி அவ்வப்போது வாழ்க்கையில் எந்த காரியம் வந்தாலும் நம்ம சிந்தனையே அவரோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு பழக்கம் வேணும் அல்லையா அப்போ ஈஸியாக உருவாக்குவார் ஜபிக்கணும் ஈஸியாக உருவாக்குவார் அடுத்து பரிசுத்த சபை சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது விட்டு விடக்கூடாது அப்படி விட்டு விட விடுகிறவர்களுக்கு புத்தி சொல்ல கடவோம் எல்லாம் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இருக்கணும் பைபிள் ஸ்டடி கூட்டத்துக்கு வரணும் உபவாச ஜெபத்துக்கு வரணும் அபிஷேக கூட்டம் அல்லது காத்திருப்பு கூட்டம் என்ன பேரோ அதுக்கு வரணும் ஏன் தெரியுமா இதெல்லாம் முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் நமக்கு படிப்பிச்சு தந்தாக ஒரு சபை என்று சொன்னால் அதில் சண்டே சர்வீஸ் மிக முக்கியம் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ஆராதனை அல்லா அடுத்தது வாரத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி எதுக்கு வச்சுருக்குன்னா அன்றைக்கி சண்டே வந்து பிரசங்கம் பண்ணுவோம் ஆனால் இந்த பைபிளில் உள்ள ஒரு பகுதியை எடுத்து பகுத்து பகுத்து அந்த மேப்பன் வந்து சபைக்கு போதிக்கணும் பைபிள் ஸ்டடி அது தனி கூட்டம் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் இப்போல்லாம் நடக்குது ஆனால் அரை மணி நேரம் பாட்டு வர்ஷிப்புக்கு வச்சுட்டு ஒரு மணி நேரம் நீட்டாக ஸ்டடி கொடுத்துடணும் ஆமேன் மக்கள் அதுக்கு வரணும் எழுத தெரிஞ்சவங்க எல்லாம் நோட்ஸ் எடுக்கணும் இதுல எல்லாம் பிரயோஜனங்கள் இருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீ துருபதேசம் பயங்கரமாக இருக்கு அதுக்கு தப்பி பழைக்கணும்னா ஒழுங்காக உட்காந்து உங்கள் ஊழியர்கார சொல்லி கற்றுத்தருகிறத பெற்றுக்கொள்ளுங்க ஊழியர்களும் அப்படிதான் பைபிள் ஸ்டடியிலையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது போதனை டீச்சிங் நம்ம டீச் பண்ண பண்ண கத்தர்க்கு ரூப தருவார் அல்ல லூயா அடுத்தது முன்னோர்கள் வச்சது பைபிளுக்குன்னு ஒரு பைபிள் ஸ்டடி அடுத்தது ஒரு உபவாச ஜபம் அதில் முக்கியம் இதுக்கு தான் ஜபத்துக்கு விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு உபவாசத்தோடு வந்து பொதுவாக சனிக்கிழமை பகலில் நம்ம வச்சுருக்கோம் உபவாச ஜபங்கள் அதில் வந்து பிரசங்கத்தை குறைக்கணும் பாட்டு ஆராதனை எல்லாம் இருக்கணும் ஆனால் குறைக்கணும் அதிகமாக எதுக்கு இடம் கொடுக்கணும் ஜபம் 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 கருத்தோடு பாயிண்ட் பாயிண்டாக ஜபிக்கிறது ஆவியில் நிறைந்து ஆவியோடு ஜபிக்கிறது நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் சொல்லுங்க ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் அந்த உபாச ஜபம் அதுக்கு முக்கியத்துவம் அப்புறம் நான் சொன்னனே காத்திருப்பு கூட்டம் அல்லது அபிஷேக கூட்டம்னு சொல்ல சொல்ற ஆயத்த கூட்டம்னு சனிக்கிழமை ராத்திரி வைக்கிறது இது எதுக்கு முக்கியத்துவம்னா ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறதுக்கு அல்ல லோயா அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள மக்கள் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பு அங்க கிடைக்குது அதுல வளர்றாங்க இதுதான் முன்னோர்கள் இத வச்சு கொடுத்தாங்க நமக்கு அந்த பழக்கத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும் ஒரு ஞாயிறு ஆராதனை ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு உபவாச ஜபம் ஒரு காத்திருப்பு அல்லது பரிசுத்தாவி அபிஷேகம் நிறைந்த கூட்டம் இந்த நாளும் வாரந்தோறும் நடந்தே ஆகணும் மாசத்துக்கு ஒருக்கா ஒரு விழிப்பு ஜபம் விழித்திருந்து ஜெபிங்கன்னு ஆண்டு அதுல நம்ம இன்னும் வளர்றவங்களா காணப்படணும் எனக்கு இருக்கிற போதும் அப்படி திருப்தி அடைஞ்சிங்கன்னா அப்படி மட்டுப்பட்டுருவீங்க ஆனால் நீங்கள் சாகம் வரைக்கும் அண்டவர் என்னை இன்னும் புதுப்பிங்க நாள் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் என்ன செய்யணுமா புத்திதோகம் மாறணும் புதுப்பிக்கப்படணும் உள்ளான மனிதன் மறுரூபம் அடையணும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்போ இந்த அனுபவங்களை வாஞ்சிக்கும் வாஞ்சிக்கும்பொழுதுதான் நாம் அந்த வானத்துக்குரிய மேனிகளிலும் மகிமையுள்ள மேனிகளாக இருப்போம் அல்லையிலூயா பரமே எருசலேம் என்பது ஒரு பட்டணம் பட்டணத்துல பல பகுதிகள் இருக்கும் தருமபுரி பட்டணத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு அது ஒரு மேன்மையான பகுதி அங்கே பெரிய விசேஷமான பாதுகாவலெல்லாம் இருக்கும் பல காரியம் இருக்கும் பெரியவர்கள் வந்து போவார்கள் இல்லையா அதே வேளையில் தருமபுரி பட்டணத்துல அந்த ஓரத்தில் இருக்கிற இடம் வித்தியாசமாக இருக்கும் இதே மாதிரி தானே நம்மளும் பரமரசைமில் போகும்பொழுது உயர்ந்த ஸ்தானங்களில் கத்தர் வைப்பார் அல்ல லூயா அதான் வானத்துக்குரிய மேனியாக இருந்தாலும் உன் பிரகாசம் உன் மகிமை இன்னும் பெருக வேண்டும் அலிலூயா அலிலூயா ஸ்தோத்ரா நான் இன்னொரு காரியத்தை சொல்லி ஜோம்ன போகிறோம் நான் இப்போ ஆபுரஹாமுடைய இதை சொல்லும்போது நாமெல்லாம் இந்த வானத்துக்குரிய மேனிகளாக மாறணும் மற்றவங்க இந்த அனுபவத்தில் வர்றதுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக நாம் செயல்படணும் இந்த ரெண்டு காரியத்தை செய்யணும் நல்லா பைபிள் படிக்க டைம் எடுங்க ஜபத்தில் தனியாக ஆண்டோர் முகத்தை பார்த்து உட்காடுறதுக்கு டைம் எடுங்க சபைக்கு கரெக்டாக வந்து ஐக்கியத்தில் கரெக்டாக இருங்க இப்படி வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய உள்ளான மனுஷனில் அந்த பிரகாசமும் மகிமையும் நல்லா எழும்பும் நீங்கள் மற்றவர்களை வெறும் ரட்சிப்புக்குள் நடத்துகிற வேலை அல்ல அவர்களை மகிமையின் மேல் மகிமைக்கு வழி நடத்துகிற ஒரு உன்னதமான பணியை உங்கள்கிட்ட தருவார் அல்ல லூயா நீங்கள் சாதா பேசுகிற வார்த்தைகள் அவங்களுடைய ஆவிய தட்டி எழுப்போம் அவங்களுக்கு அறியாத இன்னும் வேத ரகசியங்களையும் பரம ரகசியங்களையும் உங்கள் வாயினால் அவங்க பெற்று இப்படிப்பட்ட வானத்துக்குரிய பிரகாசிக்கிற மேனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஆபரகாமுடைய சந்ததியில் மூணு காரியம் அண்டோ சொன்னார் ஒன்று பூமியின் தூளை போல் ரெண்டாவது கடற்கரை போ அங்கேயும் விசேஷம் இருக்குது கடற்கரை மணல்னால் நான் அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் உள்ள லென்ஸ் செய்கிறதுக்கு கடற்கரை தான் எடுக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு கடற்கரை மண்ணுக்குள்ளே தான் இருக்கான் இந்த பார்வைக்கான ஒரு முக்கிய மினரல் அங்கே இருக்குதான் அதான் இயேசு கிறிஸ்து துப்பி சேருண்டாக்கி அதை எடுத்து அந்த சீலோம் குருடனுக்கு மேலே பூசி கண்ணில் பூசி போய் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னார் எனக்கு இது ஒருத்தர் சொல்லித்தருமோ என்ன அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது கண்ணாடி எப்படி தயாரிக்கிறாங்க அது பூமியின் மண்ணுக்குள்ளே இருக்குது இப்போ ஸ்பெஷலாக கடற்கரை மணலுக்குள்ளே இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கா அப்போ பூமியின் மண்ணுன்னு சொல்கிறது தூசி டஸ்ட்டு சாயில் அப்படி சொல்லுவோம் மற்றது சேண்டு மணல் கடற்கரை மணல் அதுலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேர் எர்த் லிமிட்டெட் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அரிய வகை தாது பொருட்களின் நிறுவனம் என்று அரசாங்க நிறுவனம் ஒன்று இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல கடற்கரைகளில் உள்ள மணல்கள் இந்த மாதிரிப்பட்ட நிறைய புதிய புதிய அந்த அரிய வகை தாது பொருட்களை கொடுக்குதான் அதனால் ரேடியேஷன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் இந்த கடற்கரை மணலிலும் அவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஆமேன் ஸோ எந்த அனுபவத்தில் சொன்னாலும் ஆபிரகாமின் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது தான் ஆனால் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லி நாம் ஜபிக்க போகிறோம் வெளிப்படுத்தல் பதிமூன்று அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே முதல் வசனம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் இது என்ன மிருகம் அந்திகிறிஸ்துவாகிய மிருகம் அவனை தான் இதில் காட்டியிருக்கு கிறிஸ்து அடுத்து வலது பக்கம் பாருங்க பதினொன்றாம் வசனத்தில் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் எப்படி எழும்ப கண்டேன் பூமியிலிருந்து அதுதான் கள்ளத்தீர்க்க தரிசி அப்போது இனி இந்த உலகம் எதுக்கு ஆயத்தமாக இருக்கு கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு நாம இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம் இல்லை லூயா இயேசுவின் வருகை வந்த உடனே வெளிப்படுத்தல் சொல்லி சொல்லியிருக்கிற மாதிரி வலு ஆவிகளும் பூமியிலே வில தள்ளப்படும் உடனே அவன் வந்து அந்திகிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுவான் அந்தி ஒரு ராஜாவாக இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு அவனுக்கு வலு அபிஷேகம் கிடைச்ச உடனே அவன் எழும்பி ராஜ்யத்தை கட்டுவான் இந்த பூமியிலிருந்து எழும்புகிற மிருகம் கள்ளத்திர்குதரிசி கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஒரு பிரிவின் தலைவன் கள்ளதீர்கதரிசி அவன் எழும்புவான் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வலு சற்பமாகிய பிசாசோடு சேர்ந்து இவங்க தான் ஏழு வருஷம் கிறிஸ்துவின் ஆட்சி போகுது இதிலையும் பாருங்கள் மூன்று கூட்டங்களை பார்க்குறோம் ஒன்று கிறிஸ்து அது க கடற்கரையில் இருந்து இந்த சமுத்திரத்திலேருந்து எழும்பி வர்றது அந்தி கள்ளத்திற்கு தசை எங்கேருந்து எழும்பி வர்றது பூமியிலேருந்து எழும்பி வர்றதா சொல்லியிருக்கு ஆனால் நாம் ஆட்டுக்குட்டியானவுடைய மனவாட்டி நாம் வானத்துக்குரியவர்கள் அல்ல லூயா ஆகவே இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் ஒரு பக்கம் அந்திகிறிஸ்து உலகத்தார் உலகத்தினுடைய அதிகாரங்களை விரும்பி ஓடுகிறவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கு இன்னொரு கூட்டம் கிறிஸ்தவங்க தான் ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் மேலானவர்கள் எல்லாமே எங்கள் கையில் இருக்கு பணத்துக்கு பணம் இருக்குது அதிகாரத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவு அது பூமியிலே ஓங்கி வருகிறது ஆனால் நமக்கோ நாம் வானத்து நட்சத்திரங்கள் அல்ல லூயா இது எல்லாம் தலையெடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளாண்டவர் எங்கே எடுத்துக்குவார் ஆகாயத்தில் வந்து நம்மை சேர்த்து கொள்வார் இயேசுவின் வருகை வேகமாய் இருக்கிறது ஆனபடியினால் இனி ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் தேடி ஓடாதீங்க எப்பமும் மேலானவைகளை நாடுங்கள் வானத்துக்குரிய நட்சத்திர சந்ததியாக இருங்க ஆண்டோர் வருகை நெருங்கி இருக்கிறது எப்பமும் இயேசுவே இயேசுவேன் கூப்பிடுங்க பரலோர் ராஜ்யத்தை சிந்தியுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களிடத்திலிருந்து எழும்புகிற உங்கள் பிள்ளைகளாகிய சந்ததியும் ஆவிக்குரிய சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததியாய் எழும்ப கத்தர் கிருபை செய்வாராக என் வார்த்தையை நிறுத்துகிறேன் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணலாம் ஹாலை லூயா எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஆனந்த துதி ஓலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அலிலுய ஆகாய வெண்மீனாய் அவர் பெருகும் வாக்கு பலிக்கும் ஆதி நிலை எதுவும் திரும்ப பெறுவோமே மண்மேடுகள் மகிமை திரும்னந்தோனிக்கும் தோனிக்கும்

ோமே குரல மாட்டோ குட மாட்டோ கரையில்லா வாக்கு அலிலுய குரலிட மாட்டோ குன்னிட மாட்டோ கரையில்லா வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கோ பாடல் பாடல் சத்தோனி கோ மீனாய் அவ ஜனம் பெறுகோ ஆண்டவர் வாக்கு பாலிக்கும் அலிலுய ஆகாய வெண்மை நாள் அவஜம் பெறுகோ ஆண்டவர் வாக்கு பாலிக்கோ ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகம் ஆண்டவர் வாக்கு பாலிக்கும் அலிலுயா ஆகாய விண்மீனாய் விசுவாசத்தோடு பாடுவோம் வானத்து நட்சத்திரங்கள் அதுதான் ஆகாய விண்மீன்கள் நம்முடைய தேவ ஜனம் அப்படி எழும்பட்டும் பிரகாசிக்கிற சந்ததியாக வழிகாட்டுகிற சந்ததியாக ஆமீன் கிறிஸ்துவின் கரத்தில் பயன்படுத்தப்படுகிற சந்ததியாக எழும்பட்டும் எழும்பட்டோம் எழும்பட்டோம் அலிலூயா ஆலைலூ வாய் திறந்து கேளுங்க ஆண்டவரே இயேசுவை அறிந்தனா உலகத்துக்காக வாழ்ந்து முடிஞ்சிடக்கூடாது ஒரு மகிமையான வாழ்க்கை செய்யும்படியாய் என்னை இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தும் அப்பா எத்தனை பேர் கேட்குறீங்க வாய் திறந்து திறந்து வாய் தரந்து என்னை ஆயத்தப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்கும்னு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்கும் அப்பான்னு சொல்லுங்க வாய் திறந்து நீங்க சொல்லுகிற விண்ணப்பங்கள் நிச்சயம் கர்த்தருக்கு பிரியமானது அதை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்வா நான் பூமிக்குரிய மேனியா மாறிடக்கூடாது நான் வானத்துக்குரிய மேனியா இருக்கணும் வானத்துக்குரிய மேனியிலும் நல்ல பிரகாசம் உள்ள மேனியா இருக்கணும் ஹலலூயா 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 சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்ல ஜோம் பண்ணுங்க முதல்ல இப்பவுமே ஆவில நரம்பாதீங்க தமிழ்ல நல்ல வார்த்தையை சொல்லி நீங்க வாய் திறந்து நல்லா அறிக்க பண்ணுங்க அதனால் கத்தருடைய ஆவியானவ உங்களுக்குள் சில கிரியைகளை நடப்பிப்பா ஆமையின் ஸ்தோத்திரம் 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 என்னை கரத்தில் எடுங்கப்பா ஒரு ஆத்தும ஆதாயம் செய் செய்கிறவனாக பிறருக்கு வழி காட்டுகிறவனாக வழி காட்டுகிறவளாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே எனக்குள் அந்த சுவிசேஷ பாரம் அந்த சுவிசேஷ தரிசனம் ஓ எனக்குள் பற்றி ஆண்டவரே ஆண்டவர ஹலைலூயா ஹலைலூயா கேளுங்கள் கேளுங்கள் நல்ல ஒரு சாட்சி எனக்குள் வர வேண்டும் பிரகாசமா இருக்கணும் மற்றவங்க என்னை பார்த்து படிக்கக்கூடிய அளவிலே இயேசுவே என்னை உத்தம சாட்சியாய் மாற்றுங்க ராஜா என் பேச்சில் என் பார்வையில் என் நடக்கையில் என் நடை உடை பாவனைகளிலே அநேகர் இயேசுவை காணணும் அநேகர் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்படணும் உமக்கு நேரா இழுக்கப்படணும் இயேசுவே என்னை ஒரு சாட்சியா மாற்றுங்கப்பா இயேசுவே என்னை பிரகாசிப்பீங்கப்பா கேட்குறீங்களா கேட்குறீங்களா ஆமன் வாய் திறந்து கேளுங்க வாய் திறந்து பேசுங்க கர்த்த இந்த வார்த்தைகளை மிகவும் விரும்புகிறா இந்த ராத்திரி வேளை நீ விண்ணப்பம் பண்ணும் பொழுது நீ கேட்ட வார்த்தைகளை உனக்குள் முளைத்தெழும்ப பண்ணுவா உனக்குள் அதை உன் வாழ்வின் பாகமாய் மாற்றித் தருவா தருவாக ஒரு நடைமுறைப்படுத்தி தருவாக நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் நீ மகிமையின் மேல் மகிமை அடைவாய் இந்த உலகத்தில் மனவாட்டி ரெடியாக கொண்டிருக்கிறது அதுதான் அந்த சமுத்திரத்தில் எழும்பி வருகிற மிருகத்தினுடைய சந்ததி அதுதான் அந்த பூமியிலிருந்து எழும்புகிற மிருகமாகிய அந்த கள்ளத்திற்குடைய சந்ததி ஆனால் நாமோ வாகனத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவ சந்ததி வானத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவ சந்ததி நான் வாகனத்தில்

வர்கள் பாஷைகளை பேசி நாம் விண்ணப்பித்த காரியங்களில் ஆவியானவர் ஒரு கிரியை செய்வதற்காக கொஞ்ச நேரம் இடம் இடம் கொடுங்க கொடுங்க உலபா தலா உள்ளத்துக்குள் எங்கள் சிந்தனைக்குள் எங்கள் உணர்ச்சிக்குள் எங்கள் சித்தத்துக்குள் வசனம் கிரியை செய்யட்டும் ஆவியானவர் ஒவ்வொரு முப்பது அறுபது நூறாக மாறட்டும் வெளிப்பட ஒரு புதுப்பித்தல் உண்டாகட்டும் ஒரு உள்ளான மருது

வாசிக்க தீர்மானி வசனத்து ஆசையோடு வாசி 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 வாசிக்க வாசிக்க நீ பிரகாசம் அடைந்து எழும்புவாய் நீ ஜபம் பண்ணு மனம் திறந்து பேசு கர்த்தர் உன்னோடு கிரிய செய்வார் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் இப்பொழுது எல்லாரும் கரங்களை மறுபடியும் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க நன்றி சொல்லுவோம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் சோதரம் 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 சோதராம் சோதராம் சோதரம் சோதரம் நல்லா நல்லா சோதரம் பண்ணுகாங்க சோதரம் பண்ணுங்க hallelujah 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 Glory ஆமேன் ஆமேன் கர்த்தரை மட்டும் இந்த மூன்று நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கினார் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாம் சோதராம் சோதராம் சோதரம் சோதரம் கத்தர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நமக்குள் செய்த கிரியைகளுக்காக கத்தரை சோதரம் பண்ணுவோம் சோதராம் சோதராம் சோதரம் சோதுராம் நம்ம தந்த தேவ ஊழியக்காரர்களுக்காய் கத்தரை சோதரம் பண்ணுவோம் சோதரம் சோதரம் சோதுராம் சோதராம் எல்லா உடன் விசுவாச மக்களுக்காக சோதரம் பண்ணுவோம் சோதராம் சோதரம் சோதரம் சோதராம் எல்லா ஊழியங்கள் சபைகளுக்காக சோதரம் பண்ணுவோம் சோதரம் சோதரம் சோதராம் சுவிசேஷ ஊழியங்களுக்காய் கத்தரை சோதரம் பண்ணுங்கள் ஆமை மிஷனரி ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோதரம் 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 தரமசகாய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோதரம் 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 எழுப்புதல் ஜபங்கள் அந்த ஜப ஊழியங்களுக்காய் கத்திரை சோதரம் பண்ணுவோம் சோதரம் 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 அல்லே லூயா அல்லே லூயா தர்மபுரி தரிசன திட்டத்துக்குள் இருக்கிற எல்லா சபைகளுக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம் தேவ ஊழியர்களுக்காய் ஸ்தோத்தரிப்போம் கத்தர் இன்னும் பெரிதாய் நட்சத்திர சந்ததியை பெருக பண்ணும்படியாய் தோத்தரிப்போம் அல்லே லூயா அல்லே லூயா பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் சோதரம் சோதரம் குமாரனம் நம்முடைய இச்சகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம் சோதரம் 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 ஆமையின் ஆகிய தேவனை சோதரிப்போம் சோதரம் 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 இயேசு சீக்கிரம் வரப்போகிறபடியினால் ஆமையின் கத்தரை சந்தோஷமுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம் ஆமையின் கத்தரா இயேசுவே வாரும் என்று சொல்லி சோதரிப்போம் சோதரம் சோதரம் சோதராம் அவருடைய வருகைக்கு நம்மை தொடர்ந்து ஆயத்தம் மண்ணும்படியாகவும் சோத்திரம் பண்ணுவோம் ஆன் ஹாலே லூயா ஹாலே லூயா